மாணவர்களே, இந்த இடைநிலை தனிமங்கள் மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள் அப்படிங்கிற இந்த லெசனில் தன்மதிப்பீட்டில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னென்னா, இரும்பினை பொறுத்த வரையில் +3 ஆக்சிஜனேற்ற நிலையானது, அதாவது இரும்பு எஃபி எழுதி மேலே +3 போட்டுக்கணும், +3 ஆக்சிஜனேற்ற நிலையானது +2 ஆக்சிஜனேற்ற நிலையை விட அதிக நிலைப்புத்தன்மையுடையது. அதாவது எஃபி போட்டு மேலே +3 போடுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து எஃபி போட்டு மேலே +2 ஆக்சிஜனேஷன் நிலையை விட அதிக நிலைப்புத்தன்மையுடையது. இது ஒரு 2 மார்க் குவஸ்டின் மாணவர்களே. அதே மாதிரி, ஆனால் மேங்கனீஸை பொறுத்தவரையில் இதன் மறுதலையானது உண்மை ஏன், இது மட்டும் ஒரு தனி 2 மார்க் குவஸ்டின். ஆனால் மேங்கனீஸை பொறுத்தவரையில் இதன் மறுதலையானது உண்மை ஏன் அப்படின்னா, மேங்கனீஸோட சிம்பல் வந்து MN, மறுதலையானது அப்படின்னா ரிவர்ஸ்ல இதை சொல்லணும். அதாவது மேங்கனீஸ் +2 அப்படிங்கிறது மேங்கனீஸ் +3 விட அதிக நிலைப்புத்தன்மையுடையது. ஸோ இதான் வந்து தன்மதிப்பீடு குவஸ்டின். இப்போ இது ரெண்டுத்தோட ஆன்சரையும் சொல்லணும். இரும்புல இரும்பு +3, ஏன் வந்து +2 விட அதிக நிலைப்புத்தன்மையுடையது. மேங்கனீஸில் மேங்கனீஸ் +2 அப்படிங்கிறது மேங்கனீஸ் +3 விட ஏன் அதிக நிலைப்புத்தன்மையுடையது அப்படிங்கிற ரெண்டு காரணத்தையும் நம்ம சொல்லணும். போலாமா ஆன்சருக்கு? ஆன்சர் பாருங்க, இரும்பு வந்து எஃபி, அட்டாமிக் நம்பர் அணி எண் வந்து 26. ஸோ இதில் எலக்ட்ரான் அமைப்பு ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். அதாவது நீங்கள் 18 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆர்கான் போட்டுக்கலாம். ஆர்கான் போட்டிங்கன்னா இங்கே 18 வந்துருச்சுன்னு அர்த்தம். 4S-ல 2 எலக்ட்ரான்ஸ், ஸோ 20. 20+3D-ல 6 எலக்ட்ரான்ஸ், 26. அப்போ ஆர்கானு 3D6, 4S2 அப்படிங்கிறது இந்த இரும்போட எலக்ட்ரான் அமைப்பு. சரி, இரும்பு +2 சொன்னால் என்ன சார் அர்த்தம்? தி ரிமூவல் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ் இன் 4S ஆர்பிட்டால், ரைட்டா? அதாவது 2 எலக்ட்ரானை 4S ஆர்பிட்டாலேருந்து நீக்கிடணும், ரைட்டுங்களா? ஏன்னா இதான் லாஸ்ட் ஷெல், கடைசி கூடு இதுதான், இங்கேருந்து நம்ம எலக்ட்ரான்ஸை நீக்கணும். ஆனால் எலக்ட்ரான் சேரும்போது 4S-ல நிரம்பினதுக்கு அப்புறம் தான் எங்கே வரும் உங்களுக்கு, 3D ஆர்பிட்டாலுக்கு வரும். ஆனால் எலக்ட்ரானை நீக்கும் போது நீங்கள் 4S-லேருந்து எலக்ட்ரான் நீக்கினதுக்கு அப்புறம் தான் 3D வரணும். இப்போ எஃபி +2 மீன்ஸ் த ரிமூவல் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ் இன் 4S ஆர்பிட்டால். இப்போ 4S ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் நீக்கியாச்சு, இப்போ 3D6 வருது, ஆர்கான் 3D6. இப்போ D6 சொல்லும்போது 1, 2, 3, 4, 5, 6. த டி ஆர்பிட்டால் இஸ் பார்ஷியலி ஃபில்ட், அதாவது டி ஆர்பிட்டால் என்பது பகுதி அளவு தான் நிரம்பி இருக்கு. டி ஆர்பிட்டால் பகுதி அளவு நிரம்புனுச்சுன்னா அது ஸ்டேபிள் இல்லை, நிலைப்புத்தன்மை கிடையாது. சார் எதை சார் பகுதின்னு சொல்கிறீங்க? அதாவது டி ஆர்பிட்டால் ஒன்று முழுசாக இருந்தாலோ இல்லை பாதியாக இருந்தாலோ அது நிலைப்புத்தன்மை உடையது. பகுதினா என்ன தெரியுங்களா அர்த்தம்? டி ஆர்பிட்டாலில் பாதி இல்லாமல் அல்லது முழுசாக இல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து எலக்ட்ரான்களும் பகுதி அளவு தான். இது உங்களுக்கு புரியுதா? அப்போ டி ஆர்பிட்டாலில் 1 எலக்ட்ரான் இருந்தாலும் பகுதி தான், 2 இருந்தாலும் பகுதி தான், 3 இருந்தாலும் பகுதி தான், 4 எலக்ட்ரான் இருந்தாலும் பகுதி தான், 5 இருந்தால் பாதி நிலைப்புத்தன்மை, 6 இருந்தாலும் பகுதி தான், 7 இருந்தாலும் பகுதி தான், 8 இருந்தாலும் பகுதி தான், 9 இருந்தாலும் பகுதி அளவு தான், 10th எலக்ட்ரான் இருந்தால் முழுசாக நிரம்புனது, அப்ப ஸ்டேபிள். அப்ப எஃபி +2 அப்படிங்கிறது பகுதி அளவு நிரம்பிய டி ஆர்பிட்டால் பெற்றிருப்பதால இதோட நிலைப்புத்தன்மை குறைவு. ஆனா எஃபி +3 பாருங்க, நீங்க என்ன பண்ணா, தி ரிமூவல் ஆஃப் 3 எலக்ட்ரான்ஸ், 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும், அதாவது 4S-லேருந்து 2 எலக்ட்ரான். இதை முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வரணும், 3D வரணும், அதுலேருந்து 1 எலக்ட்ரான். இப்போ 3D5, 4S0 வருது. இப்போ பாருங்க, எஃபி +3 டி ஆர்பிட்டால் இஸ் ஆஃபில்டு, அதாவது பாதி அளவு நிரம்பி இருக்கு. டி ஆர்பிட்டால் பாதி அளவு நிரம்புனுச்சு அப்படின்னா அந்த டி ஆர்பிட்டால் நிலைப்புத்தன்மை உடையது. ஏன் சார், என்ன காரணத்தால டி ஆர்பிட்டால் பாதியளவு நிரம்புனா நிலைப்புத்தன்மை உடையது? டியூ டு த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, பரிமாற்ற ஆற்றல் அதிகம். அதாவது டி ஆர்பிட்டால் பாதியளவு நிரம்பினாலோ டி ஆர்பிட்டால் முழுசா நிரம்பினாலோ
அந்த பரிமாற்ற ஆற்றலால தான் நம்ம டி ஆர்பிட்டால் பாதையளவு நிரம்பினாலோ இல்லை முழுசாக நிரம்பினாலோ அந்த டி ஆர்பிட்டால் நிலைப்புத்தன்மை உடையது. அப்போ அந்த அயனியும் நிலைப்புத்தன்மை உடையது. இப்போ ஆன்சர் பாருங்கள், Fe+3 இதில் வந்து டி ஆர்பிட்டால் பாதையளவு நிரம்பியுள்ளதால் நிலைப்புத்தன்மை உள்ளது. ஆனால் Fe+2 டி ஆர்பிட்டால் பகுதியளவு நிரம்பியுள்ளதால் பகுதி அளவே நிரம்பியுள்ளதால் Fe+2 டி ஆர்பிட்டால் பகுதி அளவே நிரம்பியுள்ளதால் அது நிலைப்புத்தன்மையற்றது. அதனால தான் மாணவர்களே, இரும்பு பொறுத்த வரைக்கும் Fe+3 என்பது நிலைப்புத்தன்மை உடையது. யாரோட? Fe+2. சரிங்களா? இந்த ஆன்சர் உங்களுக்கு புரியுதா? அடுத்தது மாணவர்களே, அந்த தன் மதிப்பீட்டில் கேட்ட ரெண்டாவது க்வெஸ்சன், அதாவது மேங்கனீஸோட அட்டாமிக் நம்பர், அதாவது அணியன் வந்து 25. என்ன சொல்லணும்னா, ஆர்கான் 3D5 4S2 சொல்லலாம். இந்த ஆர்கான் வரைக்கும் 18 எலக்ட்ரான்ஸ், அந்த 4S-ல 2 எலக்ட்ரானோட சேர்த்தா 20. 20+5 25, 3D5. இப்போ மேங்கனீஸோட எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னா, ஆர்கான் 3D5 4S2. இப்போ Mn+2 அப்படின்னு சொன்னால், யூ ஹாவ் டு ரிமூவ் த 2 எலக்ட்ரான்ஸ் இன் 4S ஆர்பிட்டால். அதாவது நீங்கள் 4S ஆர்பிட்டால்லேருந்து 2 எலக்ட்ரானை நீக்கணும். அப்படி நீக்கினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, Mn+2 ஆர்கான் 3D5 4S0 வரும். இப்போ இதில் டி ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ், 1, 2, 3, 4, 5. இட் இஸ் ஆஃப் ஃபீல்டு, பாதையளவு நிரம்பி இருக்கு. டி ஆர்பிட்டால் பாதையளவு நிரம்பினுச்சுன்னா பரிமாற்ற ஆற்றல் அதிகம் அப்படிங்கிறதால அது அதிக நிலைப்புத்தன்மையுடையது ஆர்பிட்டால் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ Mn+2 அதிக நிலைப்புத்தன்மையுடையது. இப்போ Mn+3 பாருங்க, Mn+3 நீங்கள் 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். அதாவது 4S-லேருந்து 2 எலக்ட்ரான், 3D-லேருந்து 1 எலக்ட்ரான். அப்போ 3D4 4S0 வரும். இப்போ 3D ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில், பார்ஷியலி ஃபீல்டு, அதாவது பகுதி அளவு நிரம்பி இருக்கு. அப்போ இந்த டி ஆர்பிட்டால் நிலைப்புத்தன்மை அற்றது. அப்போ Mn+3 அப்படிங்கிறது நிலைப்புத்தன்மை அற்றது. அப்போ உங்களை ஆன்சர் என்ன இருக்கணும்னா, Mn+2 அப்படிங்கிறது டி ஆர்பிட்டால் பாதையளவு நிரம்பியுள்ளதால் நிலைப்புத்தன்மை உள்ளது. ஆனால் Mn+3 டி ஆர்பிட்டால் பகுதி அளவே நிரம்பியுள்ளதால் நிலைப்புத்தன்மை அற்றது. சரிங்களா? அப்போ Mn+2 நிலைப்புத்தன்மையா, Mn+3 நிலைப்புத்தன்மையானா, Mn+2 தான் நிலைப்புத்தன்மை. அதே மாதிரி Fe+2 நிலைப்புத்தன்மையா, Fe+3 நிலைப்புத்தன்மையானா, Fe+3 தான் நிலைப்புத்தன்மை. இப்போ உங்களுக்கு ஆன்சர் புரியுதுங்களா? இது ரெண்டுமே தனித்தனி 2 மார்க் க்வெஸ்சனா இல்லை 3 மார்க் க்வெஸ்சனா கேட்கலாம் மாணவர்களே.